வருகின்ற 2023 கர்நாடக சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கூட்டணி கட்சி எத்தனை இடம் பிடிக்கும் என்று பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சி 115 இருந்து 121 தொகுதிகளும் பிஜேபி 63 இருந்து 70 தொகுதிகளும் ஜேடிஎஸ் 27 இருந்து 29 தொகுதிகளும் பிற 4 கர்நாடக சட்டமன்ற பொது தேர்தலில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் முதல்வர் யார் என்று கேள்வி கேட்கின்ற போது முதலிடத்தில் சீதாராமையா அவர்களும் திரு எடியூரப்பா அவர்களும் திரு குமாரசாமியும் உள்ளனர். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட தமிழக கர்நாடகத்தினுடைய இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் குறித்த கள ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறோம். பஞ்சாரா ஜாதி பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்புறம் இஸ்லாமிய வந்து பார்த்தீங்கன்னா 4% இடஒதுக்கீடு வந்து இது பண்ணதான் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது லிங்காயத்துக்கும் ஒக்கலிங்கா ஜாதிக்கும் ஒதுக்கப்பட்டதுனால அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஓபிசி ஓட்டை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் வந்து பிரதான ரோல் பண்ணாலையும் காங்கிரஸுக்கு இப்போ வந்து சாதகமாக உருவாகிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் ஏற்றுக்கப்படுறாங்க. இந்த மாநில அரசியல் பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருப்பதனால பிஜேபி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதிகமாக இருப்பதனால சொன்ன தேர்தல் அறிக்கை வாக்குறது நிறைவேற்றப்படாதனால பொம்மையை வந்து வெறும் பொம்மையாக பார்ப்பதனால வெற்றி வாய்ப்பு வந்து சூழ்நிலை வந்து அங்கே கம்மியாக இருக்குது. இப்போ தமிழகத்தில் எப்படி சொல்கிறோம்னா பிரபலமாக ஜெயலலிதா கலைஞர் சொல்கிற மாதிரி அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து அங்கே உருவாக்கப்படலை. ஆனால் எடியூரப்பாவுக்கு அந்த பிம்பம் உருவாச்சு. அதை வந்து பிஜேபி பயன்படுத்திக்கல. ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் நாங்கள் நடத்துகிற 35வது கலாய்வு இதுவரை தமிழகத்தில் குறித்த மாநில தேசிய அரசியல் குறித்த கலாய்வுகள் மட்டும் நடத்தியிருந்தோம். முதல் முறையாக கர்நாடகத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் குறித்த பரபரப்பான சூழ்நிலையில் முதல் முறையாக கர்நாடகத்தினுடைய மாநிலத்துடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட கலாய்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு கர்நாடகம் முழுக்க கிட்டத்தட்ட 21,880 பேரை கொண்ட நபர்களை சந்திக்கப்பட்டு கலாய்வு மேற்கொள்ளப்பட்டோம். அதனுடைய முடிவை இன்றைக்கு நாங்கள் வெளியிடுகிறோம். களத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள். கர்நாடக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சியாக பார்க்கிற போது கர்நாடக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் திறமையான காங்கிரஸ் மற்றும் பிஜேபி என்று சொல்லப்பட்டாலும் எந்த கட்சி தற்போது நடைபெறும் தேர்தலில் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி என மக்களின் மத்தியில் பார்க்கின்ற போது கர்நாடக மக்களின் மத்தியில் பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சி 43%, பிஜேபி 40%, ஜேடிஎஸ் 10.95%, பிற 5.69% இருக்கிறது. கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் செயல்பாடுகள் குறித்து என்ற மக்களின் கேள்வி கேட்கின்ற போது நன்றின்னு சொல்லக்கூடியவர்கள் 51%, கருத்து சொல்ல விற்பனை 10% சொல்லியிருக்காங்க, மோசம் சொல்லவும் 30% சொல்லியிருக்காங்க. வருகின்ற 2023 கர்நாடக சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கூட்டணி கட்சி எத்தனை இடம் பிடிக்கும் என்று பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சி 115 இருந்து 121 தொகுதிகளும் பிஜேபி 63 இருந்து 70 தொகுதிகளும் ஜேடிஎஸ் 27 இருந்து 29 தொகுதிகளும் பிற 4 பிஜேபி அரசின் ஒட்டுமொத்த செயல்பாடு என்று பார்க்கின்ற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 39% ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 11%, மோசம் சொல்லக்கூடிய 50% சொல்லியிருக்காங்க. கர்நாடக சட்டமன்ற பொது தேர்தலில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் முதல்வர் யார் என்று கேள்வி கேட்கின்ற போது முதலிடத்தில் சீதாராமையா அவர்களும் திரு எடியூரப்பா அவர்களும் திரு குமாரசாமியும் உள்ளனர். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட தமிழக கர்நாடகத்தினுடைய இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் குறித்த கள ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில தொகுதிகளில் கேண்டிடேட் அறிவிக்கப்படாமல் இருக்காங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் பிஜேபி ஜேடிஎஸ் கட்சிகள் பிரதான போட்டியாக இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் முதல் முறையாக இங்கே வெளியிடப்படுகிறோம். அது சொல்ற கேள்விகள் கேட்கலாம். அது ஐபிடிஎஸ் நிறுவனம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. தமிழில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் சந்திக்கப்பட்டுக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடிப்படையில் அவர்கள் சந்திக்கப்பட்டோம். இல்லை, தேர்தல் வரும்போது உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தகட்டமாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி. இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்ற நிறுவனத்தை நாங்கள் தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு மாநிலம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. அந்த நாட்டோட ஒப்பந்தம் விரைவில் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற தேசிய மாநில கட்சிகளோடு பேசி கொண்டு இருக்கிறோம். எந்த கட்சி அணுகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் வந்து யுக்தி ஒத்து கொடுப்போம். தென்னிந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கம்பெனி. அடுத்து, இதுவரை லாஸ்ட் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டாக சொன்னோம். இத்தனை பச்சை போலிங் சொன்னால் அந்த போலிங் கரெக்டாக வந்துச்சு. அது மாதிரி இதுவரை கிட்டத்தட்ட 34 ஆய்வு நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறோம். இது 35 ஆய்வு. இப்போ இருக்கிற சூழலில் கர்நாடகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை குறித்து இந்த ஆய்வு. இது இதுக்கு மேலே வந்து இந்த எலெக்ஷனுடைய 3 நாள் இருக்கிற போது கொஞ்சம் பர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் மாறும். கர்நாடகா இல்லை, கர்நாடகா இப்ப
இப்போ முதல் முறையாக தமிழ்நாடு மட்டும் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். இதுவரை தமிழ்நாடுக்கு மட்டும்தான் மாநில தேசிய இடைத்தேர்தல் குறித்த ஆய்வுகள் மட்டும் நாங்கள் வெளியிட்டப்பட்டிருந்தோம். ஈரோடு இடத்தில் கூட நாங்கள் வெளியிடப்பட்டோம், அதே மாதிரி வந்துச்சு. இப்போ முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கர்நாடகத்தினுடைய தேர்தல் குறித்தும் இப்போ நாங்கள் ஆய்வு வெளியிட்டிருக்கோம். அடுத்து ஏதாவது க்வெஸ்சன்? எந்த கட்சி? இல்லை, பிஜேபி சொல்லியிருக்காங்க. பொதுவாக பிஜேபிக்கான எதிர்ப்பானாலே அங்கே உருவாயிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஞ்சாரா ஜாதி பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்புறம் இஸ்லாமிய வந்து பார்த்தீங்கன்னா 4% இடஒதுக்கீடு வந்து இது பண்ணது, அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது லிங்காயத்துக்கும் ஒக்கலிங்கா ஜாதிக்கும் ஒதுக்கப்பட்டதுனால அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஓபிசி ஓட்டை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் வந்து பிரதான ரோல் பண்ணாலையும் காங்கிரஸுக்கு இப்போ வந்து சாதகமாக உருவாகிட்டு இருக்கு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் ஏற்றுக்கப்படுறாங்க. இதே சூழலை தொடர்ந்தால் நாங்கள் சொல்கிற கணக்கு வெற்றி பெறும். இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறுகிற போது பர்சன்ட் கொஞ்சம் மாறும். ஆமாம், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்க சூழல் வாய்ப்பு இருக்கு, இல்லை இப்போ இருக்க சூழல் வாய்ப்பு இருக்கு. இதில் மேஜர் ரோல் வந்து ஜேடிஎஸ். ஜேடிஎஸ் வந்து ஓட்டை யார் பிரிக்க எப்படி பிரிக்கிறாங்களோ அந்த ரெண்டு கட்சியும் சாதகமாக பாதமாக அமையும். ஏன்னா மைசூர் பகுதியில் வந்து தேவகோடு வந்து பேரணி நடத்திருக்காங்க. அதனால் வந்து அந்த மக்கள் மத்தியில் அங்கே கொஞ்சம் நல்லா எழுச்சி ஏற்பட்டுருக்கு. அந்த மைசூர் ஓல்டு மைசூர் பழைய மைசூர் சைடில் அந்த பிரதானமாக இருக்கிறாங்க. விவசாய மக்கள் இருப்பதனால அந்த ஓட்டுகள் வந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து கரெக்டாக மேஜர் ரோல் பண்ணுற போது கரெக்டாக வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 68 சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒக்கலிங்க ஜாதி வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த டிசைடிங் ஃபேக்டாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜாதி வாரியாக கர்நாடகா பொறுத்தவரை ஜாதி வாரியாக பாலிடிக்ஸ் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. அதில் ஜாதி வாரியாக இருக்கிற சூழ்நிலை ஜேடிஎஸ் வந்து அங்கே வந்து மக்கள் மத்தியில் ஓட்டு பிரிப்பதனால இந்த ரெண்டு கட்சிக்கும் பாதிப்பான சூழ்நிலை ஃபேக்டாக இருக்குது. இல்லை, அங்கே பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழலை வந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அது போல் வந்து அங்கே வந்து 40% கமிஷனை வந்து ஊழல் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ் முன் வைக்கிறாங்க. அதனால் வந்து பிஜேபி எதிர்ப்பான அலை கொஞ்சம் உருவாயிருக்கு. லிங்காயத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது. லிங்காயத்துக்குள்ள இருக்கிற கட்சிகள் கிட்டத்தட்ட அந்த கர்நாடகா பார்த்தீங்கன்னா 220 முதலமைச்சர் வந்து லிங்காயத்து தான் வந்திருக்காங்க. அந்த லிங்காயத்து அதில் இருப்பவங்க பிஜேபியில் வந்து அதிக பேர் இருக்காங்க. அந்த அதிக பேர் கூட பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருப்பதனால அந்த பிஜேபி வந்து அங்கே இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறும் வாய்ப்பு சூழ்நிலை குறைவாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேசிய அரசியலை பாதிக்கப்பட செய்யாது. இந்த மாநில அரசியல் பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருப்பதனால பிஜேபி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதிகமாக இருப்பதனால சொன்ன தேர்தல் அறிக்கை வாக்குவது நிறைவேற்றப்படாதனால பொம்மையை வந்து வெறும் பொம்மையாக பார்ப்பதனால வெற்றி வாய்ப்பு வந்து சூழ்நிலை வந்து அங்கே கம்மியாக இருக்குது. காங்கிரஸுக்கு பிரகாசமாக இருக்குது. காங்கிரஸுக்கு தலைவர்னு சொல்கிற மாதிரி இப்போ நேரடியாக அணுகக்கூடிய உடனே அணுகக்கூடிய தலைவர்களும் கிடையாது. அந்தளவுக்கு தான் இருக்காங்க. இருந்தபோதும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலை இருக்கிற போது கர்நாடகாவில் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் மத்திய 2024 எலெக்ஷனில் பாதிப்பு வருமானம் கிடையாது. அது செல்வா கிடையாது. அது செல்வா கிடையாது. அதுதான் பெரிய மைனஸே பிஜேபி. எடியூரப்பா வந்து எடியூரப்பா சண்டை போட்டதான் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். எடியூரப்பா இல்லாமல் பொம்மையை போட்டதுனால அந்த பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ தமிழகத்தில் எப்படி சொல்கிறோம்னா பிரபலமாக ஜெயலலிதா கலைஞர் சொல்கிற மாதிரி அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து அங்கே உருவாக்கப்படலை. ஆனால் எடியூரப்பாவுக்கு அந்த பிம்பம் உருவாச்சு. அதை வந்து பிஜேபி பயன்படுத்திக்கலை.